नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन क्लासेस नम इंद वीडियो मध्यमा पेपर टू का मॉडल क्वेश्चन पेपर दा पाकपोरो सो क्वेश्चन पेपर एंद रोमन लेटर एन केकरांगा नाम एन प्रिपेयर पन्नपोरो अब्रदिंग पड़ी रोम ईसिया इन सो क्वेश्चन आंसर नहीं अटंड पड़क अंत रोमन लेटर एन क्वेश्चन आंसर नाम अटंड पड़पर एतने एलिका रेडा फे हिंदी दाँपो इंग्लिश तमिलो सो हिंदी नहीं पाटीन उटंड पड़ रोम ईसिया ओके फर्स्ट नाम मध्यम पेपर वन आलरे अपलोड पड़िया अंत वीडियो पाकलनापर वन पातीटर टू को पांग मध्यम पेपर वन मॉर्निंग सेशन मध्यम पेपर टू एक्साम आफ्टरनून सो काल और एक्साम मध्य और एक्साम काल रे मण नर मध्य रे मण नर सो नहीं एक्साम अटेंड पड़ पोनी लंच वो कई एट समय टू अंड हाफ घंटे घंटेन हार्स रे मण नर पूर्णा एव्लो मार्क नूर मार्क अत फर्स्ट पारें किन ही दो प्रश्नों के उत्तर लिखिए किन ही दो प्रश्नों दोना रे एनी टू क्वेश्चन आंसर्स वो இது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரை உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா கஹானி பாட்டிலேருந்து கேட்பாங்க உங்களுக்கு பாகு ஃபோர் இருக்குது புக்கில் பாகு ஃபோர் கஹானி பாட்டு இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க எனி டூ எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து இது ரோமன் லெட்டர் டூ பாருங்கள் கிசி ஏ கஹானி கா சாரான்ஷு லிக்கியே கிசி ஏக்னா ஒன் ஏதாவது ஒரு ஸ்டோரிக்கான எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க கஹானினா ஸ்டோரி அதோடைய சாராம்சம் அதோடைய எஸ்ஏ வந்து எழுத சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு கஹானி பாட்டிலிருந்து தான் கேட்பாங்க ஸோ எனி ஒன் தான் எழுத சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ படிச்சுக்கிட்டிங்கனாலே இது ரெண்டுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அடுத்தது தேர்ட் ரோமன் பாருங்கள் கின்ஹி தோ பிரஷனோ கே உத்தர் லிக்கியே ஏதாவது ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க கின்ஹி தோ இது வந்து உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா பரத் மிலாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாக் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து ஃபுல்லாக ராமாயணம் ஸ்டோரி இருக்கும் சார் பாயி விஸ்வாமித்ர கை யக்ய தனுஷ் யக்ய ராஜ் திலக்கி தயாரி மந்த்ராக்கா பட் ஷட் யந்திர அது எல்லாமே ராமாயணம் ஸ்டோரி இருக்குது இல்லையா அதில் இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இதுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ நல்லா படிச்சுட்டிங்கனாலே உங்களால் ஆன்சர் அட்டன் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு பாக் ஃபைவ் ஃபிஃப்த்து பாகிலேருந்து கேட்கக்கூடிய क्वेश्चन आंसर्स एनी टू दा केटर अड़त किसी ये पाटका सारांश सो अंद फिफ्त भाग और सारांश और एस एलिए सर सर ना नोट पाको फर्स्ट टू रोमन वो भाग फोर कहानी केटर अत रेमें केटर भरत मिला भाग फैल केटर सो इोड़ क्वेश्चन आंसर एसए वो मुड़ी अड़ पांग अतमें रोम ईसिया फोर्थ फिफ्थ रोमन अब किन्हि चार का लिंग बदलिए பாருங்க டென் கொடுத்துருக்காங்க அதில் எனி ஃபோர் தான் எழுத சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படித்தாலே இதில் எல்லாமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும் லிங்க் அப்படின்னா ஜெண்டர் நோட் பண்ணிக்கோங்க லிங்க்னா ஜெண்டர் இப்போ பித்தானா பித்தா அப்படின்னா மாதா அந்த மாதிரி அதாவது ஜெண்டர்னால் என்ன ஆண் பால் பெண்பால் தனியாக இப்போ வந்து இங்கே ஆண் பாலை கேட்டால் இவங்களுக்கு வந்து பெண்பால் எழுதணும் நம்ம அந்த மாதிரி ஸோ ஜெண்டர் அப்படின்றத எழுதிக்கோங்க மிஸ்டேக் பண்ணாதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கின்ஹி சார் அதாவது எனி ஃபோர் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ரோமன் லெட்டர் சிக்ஸு கின்ஹி சார் கா சார் இதுலேயும் சார் தான் கேட்டிருக்காங்க ஃபோர் தான் கேட்டிருக்காங்க வச்சன் அப்படின்னா என்ன ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரல்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் கேட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்குலரில் கொடுத்தாங்கன்னா நம்ம எதில் எழுதணும் ப்ளூரல்ஸில் எழுதணும் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கப்டா கப்டே கம்ரா கம்ரே அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளூரல்ஸில் எழுத போகிறீங்க ஒருமை பன்மை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க வச்சன் ஓகேங்களா இதுவும் எனி ஃபோர் தான் எழுத போகிறீங்க அடுத்தது கின்ஹி சார் அங்கோங்கோ அக்ஷரோமே லிக்கியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்போ டுவெல் அப்படின்னா நீங்கள் பாரா அப்படின்னு ஹிந்தியில் வந்து எழுதணும் நீங்கள் இப்போ எப்படி நம்ம ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு சொல்லிட்டு தமிழில் படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஹிந்தியில் நம்ம படிச்சிருப்போம் ஏக்தோ தீன் படிச்சிருப்போம் ஸோ ஏக்தோ தீன் வந்து நீங்கள் நல்லா ஃபிஃப்டி வரைக்கும் படிச்சுக்கோங்க ஃபிஃப்டி வரைக்கும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் கவர் ஆகிடும் ஸோ அது படிச்சிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சார்க்கா அங்குங்கும் அக்ஷரமே ஸோ வந்து அவங்க வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வேர்ட்ஸில் எழுதணும் அடுத்தது வாட்சிய பதிலியே வாட்சிய பதிலியே அப்படின்னா இது என்ன அப்படின்னா வாய்ஸ் வாட்சிய வாய்ஸ் இது என்னென்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம பேசிவில் எழுதணும்
பேசிவ்ல கொடுத்தாங்கன்னா அதை ஆக்டிவ்ல எழுதணும். இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட்னா புக்கில் இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க, ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க. புக்கிலே உங்களுக்கு ஒரு 10-12 தான் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் சாய்ஸ் கிடையாது, ரெண்டு கொடுக்குறாங்க, நீங்கள் ரெண்டுமே எழுத போகிறீங்க. அதனால் புக்கில் இருக்கிறத கவனமாக ஃபுல்லாக படிச்சுருங்க. அடுத்தது வாக்கிய ஜோடியே. வாக்கிய அப்படின்னா சென்டென்சஸ், ஜோடியே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கன்னு அர்த்தம். இதை எழுதிக்கோங்க, ஜாயின் தி சென்டென்ஸ், சரிங்களா? ஜாயின் தி சென்டென்சஸ். அவங்க பாருங்கள் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுவும் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்க்கலன்னா லிசன் பண்ணி நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கும் ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் ரெண்டுமே தான் எழுத போகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது லிசன் பண்ணி ப்ராப்பராக எழுதிடுங்க. அடுத்தது கின்ஹி பாஞ்ச் வாக்கியூம் கா சுத்த ரூப் லிக்கியே. சுத்த அதாவது பாஞ்ச், எனி ஃபைவ்க்கு தான் எடுத்து சொல்லியிருக்காங்க இங்கே. எனி ஃபைவ்க்கு சுத்த அப்படின்னா கரெக்டான, ப்ராப்பராக, மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தி கரெக்டிங் த சென்டென்ஸு, ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா கரெக்டிங் த சென்டென்சஸ். இதை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, இது என்னது, நம்ம எங்கே படித்தோம், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே, இது இந்த ரோமன் லெட்டரில் இதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ கரெக்டிங் த சென்டென்ஸ், சென்டென்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதுவும் லிசன் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாருங்கள் ரோமன் லெட்டர் 11. ரோமன் லெட்டர் 11 வந்து இது என்னது, கான்வர்சேஷன். கலம் கி துகான் மே துகான்தார் அவர் ஏக் லடிக்கே கி பாத் சீத் லிக்கிய. பாத் சீத் அப்படின்னா கான்வர்சேஷன். ஸோ எனி டூ கொடுத்துருக்காங்க, டூ கொடுத்து இதில் எனி ஒன் நீங்கள் எழுத போகிறீங்க, சரிங்களா? இதில் வந்து எனி ஒன் எழுதணும். அடுத்தது சுட்டி மாங்தே ஹுயே அப்படின் அத்தியாபகே நாம் பர் ஏக் பத்ர. ஸோ பத்திர லிக்கியே, இதுவும் இதுலேயும் எனி ஒன் தான், ஓகேங்களா? ஸோ கான்வர்சேஷன் ஒன்று எழுத போகிறீங்க, லெட்டர் ரைட்டிங் ஒன்று எழுத போகிறீங்க. யா அப்படின்னா ஆர், சரிங்களா? யா அப்படின்னா ஆர்னு அர்த்தம், ஓஆர்ஆர் அல்லதுன்னு சொல்கிறோம்ல தமிழில், அந்த மாதிரி, சரிங்களா? இது அப்படி இல்லைன்னா இது எழுதணும் நீங்கள் ரெண்டுத்துலேயுமே. இதில் எனி ஒன், இதுலேயும் எனி ஒன் எழுத போகிறீங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 13 பாருங்கள், கிசி ஏக் ஷீர்ஷக் பர் நிபந்த் லிக்கியே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நிபந்த், அவங்க வந்து உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன எழுதணும், நிபந்த் அப்படின்னா வந்து ஒரு குட்டியான எஸ்ஏ மாதிரி தான், கிட்டத்தட்ட எஸ்ஏ மாதிரி தான், சாராஞ்சு, அதாவது ஃபுல் எஸ்ஏ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் நோட் மாதிரி, ஒரு 5-6 லைன்ஸ் வர மாதிரி நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா ஓகே. இதுக்கும் உங்களுக்கு புக்கில் வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்னி பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே. அப்னி பிராந்திய, பிராந்திய அப்படின்னா ரீஜினல் பாஷானா லாங்குவேஜ், ரீஜினல் லாங்குவேஜ் மே அனுவாத் கீஜியே. அனுவாத் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ரீஜினல் லாங்குவேஜ். இப்போ நமக்கு என்ன ரீஜினல் லாங்குவேஜ், நம்மளுடைய நேட்டிவ் என்ன, நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா தமிழ். உங்களுக்கு தமிழில் வேணால் நீங்கள் தமிழில் பண்ணிக்கலாம், இல்லை நான் இங்கிலீஷில் பண்ணேன்னா இங்கிலீஷ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, நீங்கள் கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ்லேயும் எழுதலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாம் இங்கிலீஷ் ஆர் தமிழில் எழுதுவோம், ஸோ சரிங்களா? ஸோ பிராந்திய பாஷா அப்படின்னா நம்ம ஓன் லாங்குவேஜில் எழுத போகிறோம். ஸோ அவங்க ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். அடுத்து ரோமன் லெட்டர் 15 ஹிந்திமே அனுவாத் கிஞ்சியே, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அனுவாத் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்டாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெலுங்கு, தெலுங்கு கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க, அங்கிரேஜி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம்திங் இதை ரீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எதில் மாற்ற போகிறீங்க, இது மூணுமே ஒன்று தான்ப்பா, சேம் கண்டென்ட்டு, ஆனால் ஒரு ஒரு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜில் படிச்சுட்டு இதை அப்படியே ஹிந்திக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது வந்து லாஸ்ட்டு. ஸோ ஒன்று வந்து நம்ம லாங்குவேஜில் பண்ணுறோம், இன்னொன்று ஹிந்தியில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து மதியமா பேப்பர் 2க்கான மாடல் க்வெஸ்சன் பேப்பர். இது 2-3 டைம்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.